இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பிஹைண்ட் நம்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, கேரட் கீர். நார்மலாக நம்ம கேரட்டை வச்சு கேரட் அல்வா, கேரட் பாயாசம், கேரட் ஜூஸ், கேரட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். இன்றைக்கு கேரட் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு 300 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் கேரட்டுக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி, என்கிட்ட வந்து வால்நட் இருந்தனால வால்நட், உங்கள்கிட்ட பிஸ்தா ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கார்டமம் அண்ட் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ. அண்டு நான் வந்து 1 லிட்டர் பால்னால 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பால் நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கேன், அடுப்பில் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும். பாருங்கள், இப்போ பால் ஆட வந்துருச்சு. இப்போ பால் பாட்டில் கொதிச்சிட்ருக்கட்டும். நான் வந்து இந்த கேரட்டை பீசஸாக கட் பண்ணி குக்கரில் 3 to 4 விசில் வேக வைக்க போகிறேன். இப்போ கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இந்த கேரட் வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை நீங்கள் வந்து 3 to 4 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கேரட்டை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கர் விடுறேன். இப்போ விசில் போயிடுச்சு, கேரட் பாயில் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டை வந்து மிக்சியில் அரைச்சியாச்சு. பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்வோம், ஆல்ரெடி நம்ம பாலை காய்ச்சி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை போட்டு பாலில் நல்லா காய்ச்சியாச்சு. பாருங்கள், பாலோட கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போடுறோம். இங்கே ஏலக்காய் பவுடர் போடுறது இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பசங்க கேரட்லாம் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கீர் போட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாருங்கள், இது நல்லா பால் காய்ச்ச காய்ச்ச நல்ல அழகான ஃப்ளேவராக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நட்ஸை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி பீசஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்தாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கேரட் கீர் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட பிஹைண்ட் நம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.